properties, world-class infrastructure, affordable living, all amenities at one place. Ullam Magira, Illam Kulira. Sri Ram Properties, homes that live in you. Nambikai, Nanayam, Kairasi, Adishtam, Ivai Anaitum, Ore Edathil. Ravi Jewelers, number 115, C Street, Colombo 11, Sri Lanka. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தா கடம்பா கதிர்வதி வேளா. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஆன்மீக பயணத்தில் இன்று குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், கந்தவேல் கடவுளினுடைய பாதத்தை பற்றுவோருக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லக்கூடிய, அறுபடை வீடுகளில் அழகான முருகன் என்று சொல்லக்கூடிய பழனி நோக்கி நாம் பயணப்படுகின்றோம். பழனியினுடைய சிறப்பு குறித்து தேசாந்திரி என்கின்ற புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். பொதுவாகவே பழனி குறித்து பல்வேறு இணையதளத்தில் போனோன்னே அது போகசித்தரால் உருவாக்கப்பட்டது, 600க்கும் மேற்பட்ட படிகள், தைப்பூசத்தினுடைய சிறப்பு, பழனிக்கு ஏன் பேர் வந்தது, இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் ஒரு வித்தியாச பார்வையில் பழனியை உங்களுக்கு படம் பிடித்து வடம் பிடித்து உங்கள் இதயத்திற்கு கொண்டு வரணும். குதிரை வண்டி அதிகமாக உள்ள ஊர் இன்றைக்கும் பழனி. சித்தர்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் பழனி. நிறைய மூளை வளர்ச்சி குன்றியவர்கள், அன்பு சகோதரர்கள், வீட்டிலிருந்து அவர்களாகவே அனுப்பப்பட்டவர்கள் இறைவனிடத்தில் தஞ்சம் புகுந்த இடம் பழனி. இன்னும் சொல்ல போனால் குறி சொல்லிகள் அங்கும் இங்கும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் பழனி. நாடி ஜோதிடம் அங்கும் இங்கும் பொதுவாக உங்களுக்கு சொல்லுவாங்க வைத்தீஸ்வரம் கோவில்னு, அங்கே போய் ஏடு தான் பார்ப்பாங்க. இங்கே ஒரு குச்சி வச்சு நாடி ஜோதிடம் சொல்கிறேன், கிளி ஜோசியம் சொல்கிறேன், ஜோசியக்காரர்கள் அதிகம். இன்னும் சொல்ல போனால் விதவிதமான சாமியார்கள் நிறைய பேர் அந்த படியில் உட்காந்துருப்பாங்களாம். வெளிநாட்டு பக்தர்களுடைய டைரியை, அவங்களுடைய முகவரியை டைரியில் பதிவு செஞ்சு வச்சுருப்பாங்களாம். அவங்களுக்கு 10 டிவோட்டி 15 டிவோட்டி தான் இருப்பாங்களாம். ஆனால் வருஷம் முழுமைக்கும் அவங்க வந்து இவங்களுக்கான பராமரிப்பு செலவை பார்த்துப்பாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த காணிக்கை கேட்குறாங்கள்ல பிச்சைக்கார சகோதரர்கள், அவங்க பாட்டுக்கு சாக்கை விரித்து காசு கொஞ்சம் போட்டு வச்சுட்டு கூட சாப்பிட்றது கிளம்பி போயிடுவாங்களாம். இப்படி விதவிதமான அமைப்பு கொண்ட ஊர் பழனின்னு பழனியை பற்றி தேசாந்திரி புத்தகத்தில் எஸ் ராமகிருஷ்ணன் சார் பதிவு செஞ்சுருந்தார். அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு அறுபடை வீடுகளில் அழகு முழுகனான பழனியை நோக்கி நாம் இப்போது பயணப்படுறோம். இந்த இதுக்கு திரு ஆவினன் குடின்னு பேர். இதோடைய ஒரிஜினல் பேர் திரு ஆவினன் குடி. பழனி அப்படிங்கிற பேர் காரணம் எதுக்கு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, எல்லார் மாதிரியும் சராசரியாக பழனி எப்படி தோணுது, முருகனுக்கு என்ன சிறப்பு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முருகன் அப்படின்னு சொன்னாலே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது வாரியார் சாமிகள் தான். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நாடு நகரமெல்லாம் போய் வழிபட்டவர். உங்களுக்கு தெரியும் முருகப்பெருமான் வயலூர் வள்ளல் பெருமானுடைய பரம பக்தர். ஆனால் கிருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் எங்கெல்லாம் போய் கந்தபுராணம் திருவிளையாடல் புராணம் முருகப்பெருமையை பேசினாரோ அங்கெல்லாம் மலைவளம் சுரந்து மக்கள் இன்புற்றிருந்ததாக சரித்திர சான்றுகள் உண்டு. அத்தோடு மட்டுமல்லாமல் நானே வேலூருக்கு பக்கத்தில் அவருடைய பிறந்த ஊரில் அவருக்கு கட்டியிருக்கக்கூடிய மணிமண்டபத்தில் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களுடைய மூன்றாவது தலைமுறைன்றது நான் சந்தித்த போது ஒரு சுவையான சம்பவம் சொன்னாங்க. ஒரு முறை சுவாமி ஒரு ஊருக்கு முருகன் பெருமையை குறித்து பேச போனாராம். அப்போ அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாராம், இன்றைக்கி நான் திருவிளையாடல் புராணம் பேச வந்திருக்கேன், இதில் முருகனுக்கு அப்பாவா வந்தது யாருன்னு கேட்டாராம். ஒரு பையன் எந்திரிச்சு முத நாள் பார்த்த சினிமாவை ஞாபகம் வச்சு, என்ன சாமி கேள்வி கேட்டிங்கன்னா, முருகனுக்கு அப்பாவா வர்றது யார் திருவிளையாடல் புராணத்தில்ன்னொன்னே அவனுக்கு நேற்றுக்கு பார்த்த சினிமா ஞாபகம் வந்துச்சு, சிவாஜின்னு சொல்லிட்டான். முருகனாக நடித்தது சிவகுமார். உடனே வாரியார் சாமி அவரை மேடைக்கு கூப்பிட்டு தனக்கு போட்டிருந்த மாலையை கூப்பிட்டு போட்டு இவரை பெற்று அம்மா அப்பா வாங்கன்னு மேடை கூப்பிட்டோன்னு எல்லாரும் கழுக்குன்னு சிரித்தாங்களாம். ஒரு ராமாயண புஸ்தகத்தை கொடுத்துட்டு புள்ளன்னா இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு பண்பட்டு ஒரு விஷயத்தை சொன்னாராம். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி
தந்த காந்தியை காந்தின்னு சொல்ல மாட்டோம், காந்தி ஜீம்போ. அதுபோல் எல்லா செல்வத்தையும் நாட்டுக்கு தந்த நேருவை நேருன்னு சொல்ல மாட்டோம், நேரு ஜீம்போ. அதுபோல் இவன் காடு முருகனுடைய அப்பா சிவாவை சிவான்னு சொன்னால் கௌரவ குறைச்சல்னு சிவாஜின்னு சொன்னான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் புராணத்திற்கு எல்லாரையும் அழைச்சிட்டு போனாராம். அப்பேற்பட்ட வாரியார் சாமிகள் முருகன் குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, நேற்றுக்கு அந்த புஸ்தகத்தில் படித்தபோது ரொம்ப வியந்து போயிட்டேன். பழம் நீ, பழம் நீ, அதுதான் மருவி பழனி அப்படின்னு வந்தது. பழம் நீ அப்படி தான் மருவி பழனின்னு வந்தது. ஏன் பழம் நீன்னு சொன்னாங்க? திருவிளையாடல் புராணத்தில் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து அதை சிவபெருமானுக்கும் உமாதேவியருக்கும் கொடுக்க, தங்களுக்கு வேண்டாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலான்னு சொல்ல, அது யாருக்காவது ஒருத்தர் தான் சாப்பிட்ணும் பங்கு போடக்கூடாதுன்னொன்னே, இந்த உலகத்தை யார் சுற்றி வரீங்கன்னு கேட்க, விநாயகர் அம்மா அப்பாவே தெய்வம், அவங்கதே உலகம்னு சுத்த, முருகப்பெருமான் தன்னுடைய வாகனமாகிய மயிலில் ஏறி சுற்றி வர்றதுக்குள்ளே இவர் கனியை வாங்கிக்கிட்டார், கோச்சிக்கிட்டு இவர் மலை மேலே போய் நின்றார். அப்போ உமாதேவியர் ஆகிய பார்வதியும் சிவபெருமானும் போய், நீனே பழம் நீ, நீனே ஞானப்பழம், உனக்கேன் பழம் என்று சொல்லி அழைத்ததனால்தான் பழனி என்ற பெயர் காரணம் வந்ததுன்னு வாரியார் சாமிகள் ரொம்ப ஜோராக சொல்லியிருக்காரு. அந்த பழனியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அற்புதமான மலை, ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்ட நகரம் அது. அதில் மட்டும்தான் தமிழ்நாட்டு கோவில்கள்லேயே விஞ்சும் உள்ளது, மறந்துடக்கூடாது. ரோப்காரும் வசதிகளையும் கொண்ட ஒரே ஊர் பழனி தான். 600 மேற்பட்ட படிகள் கொண்டது. இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் அதிக வருமானம் தரக்கூடிய முதல் கோவில் பழனி என்கின்ற புள்ளி விவரங்களும் நமக்கு செவிவழி வாயிலாக கிடைக்கிறது. இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. தமிழர்கள் எப்படி சபரிமலை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அது மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் பழனியை தங்கள் தலைவராக நினைத்து இங்கே வந்து வணங்குகின்றார்கள். ஏன்னா பழனி இருக்கக்கூடிய இடத்தை விட அவர் நின்றிருக்கக்கூடிய திசை மேற்கு நோக்கி இருப்பதால், கேரளாவை பார்த்து இருப்பதால், அது வளம் குளிர்ந்த நாடாக இருப்பதால் மக்கள் அங்கே வந்து வழிபடுறாங்கன்னு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. ரைட். இப்போ பழனியில் எதிராக ரொம்ப விசேஷம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் பங்குனி உத்திரம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வை நீங்கள் பத்துமலை முருகன் கோவிலில் இதே மாதிரி செய்கிறாங்க மலேசியாவில். ஆனால் பழனியில் நடக்கக்கூடிய பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தைப்பூசம், இதெல்லாம் தைப்பூசம் வந்து ஒரு மிகப்பெரிய விழா. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், தஞ்சை, திருச்சி, புதுகை, காரைக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் சேர்ந்த பல பேர் பச்சை ஆடை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருந்து பாத யாத்திரை சென்று காவடி எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் பழனிக்கு எதுக்கு காவடி அப்படிங்கிறது தெரியல. வரலாற்று உண்மை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அகத்திய முனிவர் இருக்கார்ல, அவர் மேலேந்து ஒரு அற்புதமான 2 மலைகளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இடும்பனுக்கு கட்டளையிடுறார். ஒன்று சிவகிரி மலை, இன்னொன்று சத்தகிரி மலை. சிவகிரி மலை, சத்தகிரி மலை, இந்த 2 மலையும் இடும்பன் என்ன பண்ணுறார், ஒரு சேர தூக்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு குச்சியில் முன்பகுதியில் ஒரு மலை, பின்பகுதியில் ஒரு மலை தூக்கிக்கிட்டே போகிறாரு. போகக்கூடிய பகுதி வனாந்தரம், அவ்வளவு பெரிய பலசாலை இடும்பனால் நடக்க முடியல, இறக்கி வைக்கிறாரு. அப்போ முருகன் கோச்சிக்கிட்டு வரும்போது ஒரு மலை மீது நின்று விடுகின்றார். அந்த மலையை இடும்பனால் மீண்டும் பெயர்த்து எடுக்க முடியவில்லை. மீண்டும் இடும்பனோடு சண்டை போட்டு அவரை சமகாரம் செய்து விடுகிறார். பிறகு அவரே பாவ மன்னிப்பு கேட்க, என்னை உன்னை தேடி வருகின்ற அத்தனை பேரும் உன்னையும் வணங்கணும்னு சொல்லி இடும்பனுக்கு தனி சன்னிதானம் பழனிக்கு போகிற வழியில் மலைப்பாதையில் உண்டு. அதனால தான் எனக்கு பார்க்கக்கூடிய பக்தர்கள் இடும்பனை போல காவடி எடுத்து வாருங்கள்னு சொன்னாங்க. தமிழ் சமூகத்தில் பெரிய பாத யாத்திரை போகும்போது தலைக்கு வெயிட்டு கொடுத்துடணுங்கிறதுக்காகத்தான், உங்களுக்கு தெரியுமா, எல்லாரும் இந்த காவடிகள்லாம் எடுத்துகிட்டு வர்றது எதுனா, இறைவனுக்கு நேவேத்திய பொருளை முன்னு பின்னு வச்சு அப்படி குச்சியில் மாட்டிக்கிட்டு கை தட்டி ஓசை எழுப்பி இரவெல்லாம் பாத யாத்திரை போகின்ற போது அதுவும் ஒரு வழிபாட்டு பொருளாக மாறியது. சரி, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவிலை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் உங்களுக்கு. பொதுவாகவே சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, சித்தர்களினுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய போக சித்தரால் உருவாக்கப்பட்ட, மூலிகையால் உருவாக்கப்பட்ட நவபாசன சிலைதான் மூலவர் உங்களுக்கு தெரியும். இந்த நவபாசன சிலையில் பஞ்ச், பஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஹிந்தியில் அஞ்சுன்னு சொல்லுவாங்க. பஞ்சு, 5 விஷயங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாமிர்த அபிஷேகம். உலகத்திலேயே பஞ்சாமிர்த அபிஷேகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அங்கே தான். மலை வாழைப்பழம், நெய், தேன், பனங்கற்கண்டு, அப்புறம் கற்கண்டு, மறந்துடக்கூடாது. மலை வாழைப்பழம், நெய், தேன்,
நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த பனங்கற்கண்டு கற்கண்டு இந்த அஞ்சு சேர்ந்து பஞ்சாமிரதம் செய்கிறதுனால நவபாசனம் கொஞ்சம் அளவாக கலக்கின்ற போது என்னதுன்னா உடல் நோய் சரியாகிறது. சித்தர் கிடைத்த ஏடுகளில் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆதிகாலங்களில் குஷ்ட நோயை தீர்ப்பதற்கான மருந்தாக பஞ்சாமிரதம் இருப்பதற்கான குறியீடுகள் நமக்கு கிடைத்ததாக வரலாற்று பதிவு குறிப்பேடுகளில் கிடைத்திருக்கிறது. சரி, நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். இதுவரைக்கும் பழனியை பற்றி யாரும் சொல்லாத செய்தி ஐரிஷ் விஷன் நேயர்களுக்கு. இரவில் பகவானுக்கு வேர்க்கிறதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் தான் இரவு முழுக்க பழனியின் மேலே சந்தனத்தை நம்முடைய ஆண்டவர் மேலே செலுத்திட்டு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருவாங்க. அந்த வேர்வையோடு வரக்கூடிய சந்தனத்தை பிரசாதமாக கொடுக்குறாங்க. இரவில் கட்டக்கூடிய துணி இருக்குது பாருங்கள், நிறைய பேர் அந்த காடா துணி மாதிரி இருக்கும், சிவப்பு, இதெல்லாம் கட் பண்ணி அதை வாங்கிட்டு போவாங்க நிறைய முக்கியஸ்தர்கள். நிறைய பேர் முடிக்காணிக்கை வந்து செலுத்துகிறாங்க. என்ன சொல்ல போனால் பழனி வந்து தூய்மை பராமரிக்கக்கூடிய திருக்கோவில்களில் ஒன்று, அதை நம்ம பாராட்டணும். நித்திய அன்னதான திட்டம், இந்த இடத்துல நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன். புரட்சி தலைவி அவர்கள், அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர்கள், அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். நாளெல்லாம் அன்னதான திட்டம் நடைபெறக்கூடிய கோவிலாக இது மாறி இருக்கிறது. ஆனால் இந்த கோவிலில் ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது. என்ன சர்ச்சைன்னா, ஆண்டி கோலம் சிறந்ததா ராஜா கோலம் சிறந்ததான்னு அவங்கவுங்க ஒரு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. ஆண்டவனுக்கு கோலம் முக்கியம் அல்ல, எப்படி கும்பிடுகிறோங்கிறது தான் முக்கியம். ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் ராஜ அலங்காரத்தில் பார்த்தாலும் நம்முடைய பாவம் பனித்துளி போல உருண்டு ஓடும். அது மாதிரி தங்கத்தேர், தங்கத்தேர் எடுக்கின்றவங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு இழுக்கலாம். தயவு செய்து காசை தூக்கி போடுறீங்க அந்த தேர் வரும்போது, அது செய்யவே கூடாது, அது மிகப்பெரிய பாவம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பல முறை, கிட்டத்தட்ட ஒரு 6 முறை அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெறுவதாக நமக்கு செய்திகள் கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய ஓதுவார்களுக்கு சிறப்பு மரியாதை உண்டு. பாடினோன்னே ஃபஸ்ட்டு விபூதி பிரசாதம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஓதுவார் தமிழான பாடுகின்ற போது முருகனை தைப்பூசத்திலும் பங்குனி உத்தரத்திலும் வைகாசி விசாகத்திலும் மட்டுமல்ல, நாளெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் பழனிக்கு சென்று இடும்பன் சன்னதியை சந்தித்து பழனி முருகனுடைய அருளை பெற்று படிவழியாகவும் போகலாம். 600 படிகளுக்கு தான் இருக்குது. ஆனால் முடியாதவங்க போகக்கூடாது. விஞ்சு ரோப்காரை முறையாக பராமரிக்கிறாங்க. இப்படி நாரதரால் கனி கேட்டு சிவபெருமான் இடத்தில் கோவித்து முருகன் போனதற்கு வரலாறு உண்டு. இடும்பன் எதுக்கு காவடி எடுத்துகிட்டு வந்தார்னு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் மலைக்குரிய கடவுள் முருகன் எல்லாருக்கும் மேலானவன் இந்த தெய்வ சிகாமணி என்பதை, அப்பாவுக்கு மேலே தானே மலை, இப்போ சிவன்னா அவருக்கு மேலே தலைக்கு மேலே. இப்போ காவடி வரும்போது தப்பா எப்படி தலை மேலே தூக்கி வச்சுக்கிறாரோ பிள்ளைய, பழனி மலை சிவன் என்றால் தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய கடவுள் முருகன். அந்த முருகனுடைய பாதத்தை சிக்கன பற்றுவோம். பழமையும் புதுமையும் விசித்திரமும் நிறைந்த பழனிக்கு ஒரு முறையேனும் பயணப்படுங்கள். முருகனினுடைய அருளை பெறுங்கள். மீண்டும் நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். சந்திப்போம். வணக்கம். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அஃபோர்டபுள் லிவிங், ஆல் அமினிட்டிஸ் அட் ஒன் பிளேஸ், உள்ளம் மகிழ, இல்லம் குளிர. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், ஹோம்ஸ் தட் லிவ் இன் யூ. நம்பிக்கை, நாணயம், கைராசி, அதிர்ஷ்டம், இவை அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி ஜுவல்லர்ஸ், நம்பர் 115 சி ஸ்ட்ரீட், கொலம்போ 11, ஸ்ரீலங்கா.